everyone, welcome back to my channel. இன்னைக்கு என்ன கண்டென்ட் பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா மெஷின்ஸ் ஹேர் மெஷின்ஸ் ஓட ரிவ்யூஸ் தான் பார்க்க போறோம். ஹேர் மெஷின்ஸா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா லாஸ்ட் நைக்கா ஹால் வீடியோல வந்து ஒரு ஐகானிக் கலர் வாங்கி இருப்பேன். ஜார்ஜியோ அப்படிங்கற பிராண்ட்ல இருந்து கிரிம்பர் வாங்கி இருப்பேன். அண்ட் அந்த ரெண்டு மெஷின்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணி காட்ட போறது கிடையாது. என்னோட பர்த்டேக்கு என்னோட அண்ணி வந்து எனக்கு gift பண்ணாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஹேர் மெஷின்ஸ் தான். ஒன்னு வந்து ஹேர் ட்ரையர் அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கேர்லர் தான். பட் அது என்ன கேர்லர்னு பார்த்தீங்கன்னா அந்த காயில் கேர்ல் பண்ணுவாங்க இல்லையா, ரொம்ப மைன்யூட்டான காயில் கேர்ல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த டாங்கி அந்த மாதிரியான ஒரு கலர் அது. ஸோ இந்த நாலு ஹேர் மிஷின்ஸ் பற்றின ரிவ்யூ வீடியோ தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டு லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து அண்ணி கொடுத்ததே வந்து பார்த்துடலாம். இந்த ஜார்ஜியோ பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காம்போஸ் கொடுக்குறாங்க. என்ன மாதிரினா கர்லர் ப்ளஸ் கிரிம்பர், அப்புறம் வந்து ஹேர் ட்ரையர் ப்ளஸ் கர்லர், அந்த மாதிரி டூ கைண்ட் ஆஃப் சம்திங் ஹேர் மிஷின்ஸ் வந்து அவங்க காம்போவாக வந்து வச்சுருக்காங்க. இதோட பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸில் ரெண்டுமே வந்து வந்துருந்துச்சு. ஸோ இந்த காம்போ செட்லேருந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹேர் ட்ரையர் பார்த்துடலாம். ஹேர் ட்ரையர் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. அதோட அவுட்லுக் ஒரு பிளாக் பிளாஸ்டிக்கில் வந்து அவுட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹேண்டிலும் வந்து பிளாஸ்டிக் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மோட் கொடுத்துருக்காங்க. என்னென்ன மோட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டூ கைண்ட் ஆஃப் ஹீட் மோட் அண்ட் டூ கைண்ட் ஆஃப் ஸ்பீட் மோட். இந்த ரெண்டு பட்டன்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் பட்டன் வந்து ஸ்பீடை வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்கு, அண்ட் இந்த வந்து ரெட் பட்டன் வந்து ஹீட் வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்கு. ஹீட் ஹேரும் வந்து வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கூல் ஹேரும் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஹேர் ஃப்ளோ இருக்கு. இந்த ஹேர் ட்ரையருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே ஓப்பனாக வந்து இல்லாமல் இதுக்கு நாசில் வேற ரெண்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த நாசில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் இதோட சைஸ் வந்து பெருசாக இருக்குது. மேபி அந்த ஃப்ளோ வந்து ஸ்ப்ரெட் ஆகி வர்றதுக்கு அண்ட் வந்து குறிப்பிட்ட இடத்துக்கு வர்றதுக்கான ஒரு நாசிலாக தான் இருக்கணும். இது வந்து இது பிக்கர் ஒன் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இது வந்து நான் இப்போது ஆன் பண்ணி காட்டுறேன், எப்படி வந்து ஹேர் ஃப்ளோ இருக்குது, ஸ்பீட் வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு வந்து காட்டுறேன். இப்போ வந்து ஆஃபில் இருக்கா, நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் செட்டிங். ஸோ ஹேர் ஃப்ளோ வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்குது. இப்போ வந்து செகண்ட் செட்டிங் வைக்கிறேன். செட்டிங்கோட ஏர் ஃப்ளோ வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. அண்ட் அந்த ஹேர் ட்ரையரோட காம்போவாக வந்து இந்த கர்லர் தான் வந்து வந்துருந்துச்சு. இந்த டாங் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது வந்து அந்த காயில் கேர்ல் பண்ணுறதுக்கான ஒரு டாங், ரொம்ப திங். இதுதான் வந்து ஸ்டார்டிங் சைஸே, வந்து கர்லரோட டாங்லேயே ஸ்டார்டிங் சைஸ். இதுதான் பயங்கர வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. அண்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோல்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீட் ஆயிடுச்சு பிளேஸ் பண்ணணும் கீழே அப்படின்னா அதுக்கு வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீட் வந்து செட் பண்ணிக்கலாம். எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 320 ஃபாரன்ஹீட்லேருந்து 750 ஃபாரன்ஹீட் வரைக்கும் இருக்குது. இதில் வந்து ஆன் ஆஃப் பட்டன் எல்லாமே வந்து சேம் தான். பிளாக் அண்ட் ஒயிட் அவுட்டரில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் யூஸ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேர்ல் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஹேர் ட்ரையர்லாம் பெருசாக நம்ம வந்து யூஸ் பண்ணி காட்ட முடியாது, அதோட ஃப்ளோ மட்டும் அதனால தான் காமிச்சேன். ஸோ கர்லர்லாம் வந்து நான் யூஸ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் இருக்க ஹேரே வந்து நான் கர்ல் பண்ணி காட்டுறேன். ஓகேவா, அப்போ தான் வந்து உங்களுக்கு கர்ல் எப்படி இருக்கு அப்படின்னு தெரியும். இதோட கர்ல் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. அண்ட் இதோட ஸ்டே வந்து எப்படி இருக்குது அப்படின்றது வந்து எனக்கு தெரியாது, பிகாஸ் நான் இதை யூஸ் பண்ணலை. இப்போ தான் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இதுதான் எக்ஸாக்ட் இதோட கர்லு. சூப்பராக இருக்குல்ல, அந்த காயில் கர்ல் மாதிரி இருக்குது. இது தான் அப்படியே வந்திருக்கு. இந்த ஹேர்லாம் ஃப்ரண்ட்டில் இருக்க ஹேர்லாம் வந்து நிறைய ஹேர் எடுத்துட்டேன். இதை வந்து கரெக்டான ஹேர் எடுத்திருக்கேன் நினைக்கிறேன். இந்த டாங் சைஸ்லாம் அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ இந்த CT300 அப்படின்றது தான் வந்து இந்த கைண்ட் ஆஃப் டாங் உள்ள ஒரு கலர்.
அண்ட் இந்த கலர் வந்து வித்தின் 15 to 20 seconds குள்ள ஹீட் ஆயிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டாங்கில் வந்து செராமிக் அண்ட் டெஃப்லான் கோட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீட்டு வந்து நம்ம ஹேரை டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஒரு கோட்டிங் தான் அது. இந்த ஸ்கேல்ப் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு வந்து சிங்கிள் ஹேண்ட்லே வச்சு நம்ம கொண்டு போக முடியாது. ஸோ ஹீட் வந்து இங்கே டாங்கில் பட்டினா நம்ம கையில் வந்து ஹீட்டு பட்டுறோம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக இங்கே வந்து நம்ம பிடிச்சி ரொட்டேட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ரீசனுக்காக இந்த 2 meter சேஃப் கார்ட் ப்ரொடெக்டர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 65 volts to 230 volts வரைக்கும் இருக்குது. அண்ட் இதுக்கும் வந்து 1 year வாரண்டி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு கர்லிங் மிஷின்ஸ்க்கெலாம் வந்து இவங்க வாரண்டி வந்து நான் இதில் தான் பார்க்குறேன். இது சூப்பரான ஒரு விஷயம், 1 year வாரண்டி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் எனக்கு இந்த கலரில் பிடிச்ச ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஹீட் ஆகிடுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா என்கிட்ட இருக்க எல்லா கலரும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வெயிட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐகானிக் வந்து லாஸ்ட்டாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சேம் ப்ராண்ட்லேருந்து நான் நைக்கா ஹாலில் ஒரு கிரிம்பர் வாங்கியிருந்தேன் இல்லையா, அதை பற்றி இப்போ வந்து நம்ம பார்த்துக்கலாம். பிகாஸ் சேம் ப்ராண்ட் இல்லையா, லைனாக ஒரே ப்ராண்டு வந்து ஃபஸ்ட் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஐகானிக் வந்து போகலாம். அண்ட் அதோட பேக்கேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. கிரிம்பரோட பேக்கேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. தெரியுதா, ஃபோக்கஸ் ஆகுதா? ஸோ கிரிம்பரோட பேக்கேஜ் பாக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் கிரிம்பர் வந்து இதுக்குள்ளே இல்லை, நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இந்த கிரிம்பர் வந்து என்னோடய பிரைட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த ஒரு ரீசன்னால் நான் வந்து வெளியில் வச்சுருந்தேன். அண்ட் இதுதான் வந்து அந்த ஜார்ஜியோ கிரிம்பர். அண்ட் இந்த கிரிம்பர் வந்து நான் நைக்கா பிங்க் சேலில் வந்து வாங்கியிருந்தேன், ஆஃபரில் வந்து வாங்கியிருந்தேன். எவ்வளோக்கு வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 2001999. அண்ட் ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1599 அப்படின்ற ப்ரைஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த ஆஃபர் வந்து இப்போவுமே வந்து இருக்குது. அண்ட் இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரிம்பரோட பிளேட் இருக்கு இல்லையா, அது வந்து செராமிக் அண்ட் டெஃப்லான் கோட்டட். அண்ட் சேம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 15 to 20 seconds ஹீட் ஆயிடும். இந்த கிரிம்பர் வந்து நான் ஆல்ரெடி பிரைட்க்கு யூஸ் பண்ணதுனால கிரிம்பிங் வந்து நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக கிரிம்ப் பண்ணாலும் கிரிம்போட ஹோல்டு வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் லாங் லாஸ்டிங்காக இருக்குது, கிரிம்பிங்கும் வந்து பயங்கர லாங் லாஸ்டிங்காக இருக்குது. இதுக்காக இங்கே வந்து இந்த ஹீட் தெரியாமல் இருக்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவாக வந்து காட் கொடுத்துருக்காங்க, ஹீட் ப்ரொடெக்டர் காட். அண்ட் செராமிக் டெஃப்லான் கோட் இருக்கிறதுனால ஆப்வியஸாக ஹேரை வந்து டேமேஜ் பண்ணாது. ஓவர் ஹீட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த ரெண்டு கோட்டிங் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அண்ட் வித்தின் 15 to 20 seconds ஹீட்டப் ஆகிறது ஒரு சூப்பர் கூலான விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெம்பரேச்சர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு கிரிம்பரில் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் இருக்காது, ஆன் ஆஃப் பட்டன் மட்டும்தான் இருக்கும். பட் இதில் வந்து டெம்பரேச்சர் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஆன் பண்ணி காட்டுறேன். ஆன் பண்ணதும் சேம் இங்கே வந்து ரெட் கலர் இண்டிகேட்டர் ஆகும், தெரியுதா? ஸோ சேம் பட்டனே வந்து நம்ம கிளிக் பண்ணால் நமக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, ஆஃப் ஆகிடும் அண்ட் ஆன். அண்ட் இது வந்து எவ்வளோ டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 140 ஸ்டார்டிங் மினிமம் வந்து 140 degrees Celsius to 220 degrees Celsius வரைக்கும் நமக்கு ஹீட் டெம்பரேச்சர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிரிம்பிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். நீங்கள் பட்டிங் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புகை வருது தெரியுதா, கேமராவில் கவர் ஆகுதான்னு தெரியல. அண்ட் கிரிம்ப் ஆனது வந்து எந்த அளவுக்கு டீட்டெயிலிங்காக நமக்கு தெரியுது பாருங்கள். ஸோ எனக்கு இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த கிரிம்பிங் வந்து நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுனால நல்லா டிஃபைன்டாக நமக்கு கிரிம்ப் தெரியறதுனால நீங்கள் லைன்ஸ் எடுப்பாங்க இல்லையா அந்த ஹேர் ஸ்டைலில், ஸோ அந்த லைன்ஸ்லாம் வந்து சூப்பராக வந்து தனித்தனியாக வந்து தெரியுது. பட்டிங் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் வந்து எடுத்தோடனே ஐகானிக் வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த ப்ராண்டுக்கு வந்து போகலாம். சேம் ஐகானிக் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாகவே வந்து இருக்குது. ஸோ அதனால் 1599 இது சூப்பர் சூப்பர் வர்த்தான ஒரு ஹேர் கிரிம்பர். அண்ட் லாஸ்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஐகானிக் ப்ராண்ட்லேருந்து ஒரு கலர் வந்து வாங்கியிருந்தேன் இல்லையா, சேம் லைக்கா பிங்க் சேல் ஆஃபரில். ஸோ அதோட ரிவ்யூ வந்து இப்போ நம்ம பார்த்துடலாம். இதுதான் வந்து அந்த ஐகானிக் ப்ராண்ட் கலரோட பேக்கேஜ்.
அண்ட் இந்த பிராண்டோட ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ நம்ம பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 28 mm உள்ள ஒரு டாங் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுவும் வந்து சேம் செராமிக் கோட் உள்ள ஒரு பேரல் தான், டாங் பேரல் சம்திங் எது வேணாலும் சொல்லலாம். செராமிக் கோட் மட்டும் கொடுக்காம அவங்க வந்து ஷைன் வந்து இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. செராமிக் ஷைன் இன்ஃபியூஸ்டு பேரல்னு வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேர்ல் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த ஒரு ஷைன் வந்து ஷைன் எஃபெக்ட் ஷைனிங்கான எஃபெக்ட் வந்து தெரியும். அண்ட் இதுலேயும் சேம் வந்து நமக்கு ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்ட். ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக எது மேலேயும் வச்சிடக்கூடாது, இந்த ஸ்டாண்டை வந்து இப்படி எடுத்து விட்டு நம்ம வச்சுக்கிட்டா ஹீட் வந்து எதுலேயும் படாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ஆன் பட்டன், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பட்டன், டிக்ரீஸ் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் ஆன் பண்ணுறேன். ஆன் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் கொடுத்தா தான் வந்து ஆன் ஆகும். ஆன் ஆயிடுச்சு, தெரியுதா? இந்த ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 80°C டு 210°C வரைக்கும் நம்ம டெம்பரேச்சர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஹீட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த கேர்ள் வந்து எப்படி ஆகுது அப்படின்னு வந்து பார்த்துடலாம். இதில் வந்து ஸ்பெஷலாக ஒரு கிரிப் வந்து கொடுத்துருக்காங்க, கிரிப்னஸ்க்காக ஒரு ரப்பர் ஹேண்டில் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஒயர் லென்த் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக லென்த்தாக இருக்குது. யூஸ்வலாக ஒரு கலருக்கு இருக்க மாதிரி இல்லாமல் நல்லாவும் ஒயரும் வந்து நல்லா லென்த்தியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்ம வந்து இப்படி அப்படின்னு வந்து இழுத்துட்டு போகிறப்ப நமக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் கேர்ள் பண்ணி காட்டுறேன். எனக்கு வந்து ஆக்சுவலி ஃபுல்லாக கேர்ள் பண்ணி காட்டணும், ஃபுல் ஒரு சைடு வந்து இந்த காயில் கேர்ள் பண்ணி காட்டணும், ஒரு சைடு வந்து இந்த கேர்ள் பண்ணி காட்டணும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து கேமராவில் வந்து சார்ஜ் இல்லாத காரணத்தினால் அதுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி காட்டுறேன். வாவ், சூப்பரான ஒரு கேர்ள்ல தெரியுதா? இந்த கேர்லிங்கில் வந்து ஷைன் வந்து தெரியல, பட் இந்த கேர்லிங்கில் வந்து ஷைன் தெரியுதா? ஸோ அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். அது ஒரு இந்த ரெண்டு கேர்ல் தான் பண்ணியிருக்கேன். இந்த கேர்லிங்கும் வந்து பார்த்திங்கன்னா லாங் லாஸ்டிங்காக இருக்குது. கேர்ள் வந்து உடனே வந்து ரிமூவ் ஆகி வராமல் நமக்கு வந்து ஒரு நல்ல லாங் லாஸ்டிங்காக இருக்குது. அண்ட் நீ இது எவ்வளோ ஹேர்ஸ் இருக்குது அப்படின்லாம் தெரியாது. நம்ம எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து ஹேர் மூவ்ஸ் அண்ட் ஹேர் ஸ்ப்ரேலாம் அடிக்கிறப்ப இன்னுமே வந்து ஒரு 8 to 9 hours வரைக்கும் நமக்கு அந்த கேர்லிங் வந்து அப்படியே இருக்கும். ஓகே, இதோட நம்ம வந்து இந்த ரிவ்யூ வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சார்ஜும் வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்ற ரீசனால் நான் வீடியோவை சீக்கிரம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அண்ட் ஏதாவது ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணாமல் இருந்தால் நான் ஸ்க்ரீனில் வந்து இன்சர்ட் பண்ணிடுறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அண்டில் தென் இட்ஸ் பை பை ஃப்ரம் சரண்யா. டேக் கேர்.